எஸ்.பி. வேலுமணிக்கு தொடர்புடைய இடங்களில் ரெய்டு நடத்துவதற்கான காரணம் என்ன? எஃப்.ஐ.ஆர் கை காட்டும் நபர்கள் யார்? கைப்பற்றப்பட்ட பொருட்கள் என்ன என்பதை விளக்குகிறார் தொகுப்பாளர் விவராணி. அதிமுகவோட முன்னாள் அமைச்சரும் கொறடாவாவும் இருக்கிற எஸ்.பி. வேலுமணிக்கு தொடர்புடைய இடங்கள்ல அடிக்கடி லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகளை மேற்கொண்டு வருது. இந்த ரெய்டுகள்ல கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது என்னன்னா, பெரும்பாலும் எஸ்.பி. வேலுமணி தொடர்புடைய ரெய்டுகள்ல எல்லாம் 10/7/2021, 15/3/2022, 13/9/2022 எல்லாம் செவ்வாய்க்கிழமைகள்லயே நடந்திருக்கு. இந்த ரெய்டுக்கான காரணம் என்ன? எத்தனை இடங்கள்ல இந்த ரெய்டு நடந்துச்சு? எஃப்.ஐ.ஆர் காட்டும் நபர்கள் யார்? கைப்பற்றப்பட்ட பொருட்களோட விவரங்களை விரிவாக பார்க்கலாம். எஸ்.பி. வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்ப தமிழ்நாட்டில் உள்ள 8 லட்சம் தெருவிளக்குகளை எல்இடி பல்புகளாக மாற்றுவதற்கான திட்டத்தை 2015 மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கினாங்க. இது 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புங்கிறதுனால சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்க முடியாததை பயன்படுத்தி இதில் பெரிய அளவில் முறைகேடு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த எல்இடி விளக்குகளாக மாற்றுற இந்த திட்டத்தில் ஒப்பந்தங்களில் தனக்கு நெருக்கமானவங்களுக்கும் எஸ்.பி. வேலுமணி ஒதுக்குனாருனோ, விலை குறைஞ்ச பல்பை அதிக விலைக்கு கொள்முதல் செஞ்சது மூலமாக 500 கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்திருக்கிறதாகவும் சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 26க்கும் அதிகமான இடங்களில் சோதனை நடத்தியிருக்காங்க. சென்னையில் 10 இடங்கள்லையும், கோயம்புத்தூரில் 9 இடங்கள்லையும், திருச்சி, செங்கல்பட்டு, தாம்பரம் மற்றும் ஆவடியில் உள்ள 7 இடங்கள்னு மொத்தம் 26 இடங்களில் இந்த ரெய்டு நடத்தப்பட்டிருக்கு. எஸ்.பி. வேலுமணியோட நண்பரும் கேசிபி இன்ஜினியர்ஸ் நிர்வாக மேலாளருமான சந்திரபிரகாஷ், வேலுமணியின் உதவியாளரும் கேசிபி இன்ஜினியர்ஸ் இயக்குநருமான சந்திரசேகர், ஏசிஇடெக் நிறுவன நிர்வாக மேலாளர் ஸ்ரீனிவாசன், இயக்குநர் சித்தார்த்தன், சிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ராஜன், சபரி எலக்ட்ரிக்கல்ஸ் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன், முருகன் எலக்ட்ரிக்கல்ஸ் உரிமையாளர் பரசுராமன், ஓரியன் போல்ஸ் உரிமையாளர் விஜயகுமார், ஆர்கேஎம் எலக்ட்ரிக்கல்ஸ் உரிமையாளர் மணிவண்ணன் ஆகியோருக்கு இந்த முறைகேட்டில் தொடர்பு இருக்கிறதா சொல்லி முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு சோதனை நடத்தப்பட்டிருக்கு. 2022 செப்டம்பர் 13 நடந்த இந்த சோதனையில் 32,98,000 ரூபாய் ரொக்க பணமும், 1,228 கிராம் தங்க நகைகளும், 948 கிராம் வெள்ளி பொருட்களும் கைப்பற்றப்பட்டுச்சு. இது இல்லாமல் 10 4-சக்கர வாகனங்களும், 316 ஆவணங்களும், 2 வங்கி லாக்கர் சாவிகளும் கண்டறியப்பட்டதா லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.